Hello friends, welcome back to VSD Vital. இப்போ ஈவினிங் வந்து 5 o'clock ஆகுது. நான் வந்து நைட்டு டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ரைஸ் தான் நைட்டு. நாங்கள் எப்போவுமே டிஃபன் தான் சாப்பிடுவோம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளில போயிட்டு வந்த தொட்டு நான் வந்து ரைஸே பண்ணிடலாம், சப்பாத்தி எல்லாம் போட வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் காலிஃப்ளவர் கேபேஜுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ ரெண்டும் சேர்த்து பொரியல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா எந்த வெஜிடேபிளும் வீட்டில் இல்லை. ஸோ அதனால் வந்து பிளெயின் சாம்பார் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கேபேஜும் காலிஃப்ளவரும் போட்டு ஒரு சிம்பிளான பொரியல் யூஸ்வலாக எல்லோரும் செய்கிற மாதிரி தான் செஞ்சேன் அன்றைக்கி. ஸோ நான் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock அப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்னிங்கே நாங்கள் வெளில போயிட்டோம், வந்ததே பார்த்திங்கன்னா 4 o'clock தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் குக்கிங்கே பண்ணேன். மத்தியானம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளில தான் சாப்பிட்டோம், அதனால் வந்து எதுவுமே செய்யலை. ஸோ ஆயிடுச்சு, சாம்பாரும் அப்புறம் பையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணல, இது நெக்ஸ்ட் டே வ்ளாக் தான். ஸோ பூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பூஜை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி கலசன் தேங்காய் ஒடிக்கணும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு குளித்தோடனே வந்தாச்சு இங்கே. ஸோ பூஜை கம்ப்ளீட் பண்ண பிறகு சமையல் ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் வந்து பசங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் ஆயாச்சு, பசங்க கிளம்பியாச்சு, பையன் மற்ற வீட்டில் இருக்கான். ஸோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கலசம் தேங்காய் உடச்சிடலாம், ஏன்னா ரொம்ப நாள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ பூ வாங்கியாச்சு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எல்லாருக்குமே வீட்டில் கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பாதாம் வச்சு தான் பூஜை பண்ண போகிறேன், பிரசாதம் எதுவுமே நான் செய்யலை. ஸோ ஃபிஷ்ஷு வந்து நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்களுக்கு சிவாஜி நகர்லேருந்து கொண்டு வராங்கன்னு. ஸோ அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் வரல. ஸோ அவங்க வந்தோடனே ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சாம்பார் வைக்கணும், ஃபிஷ் ஃப்ரை. ஸோ அது ஒன்று வேலை இருக்குது. ஸோ இதெல்லாம் சமையல் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து ஆனால் பருப்பு வேக வச்சாச்சு, இப்போ அவருக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். சரி ஃபஸ்ட்டு பூஜை முடிச்சிடலாம், ஏன்னா ஃபிஷ் தொடச்சிட்டு தொட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து பூஜை ரூமுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கலசம் தேங்காய் அங்கே இருக்குது பாருங்கள், அது உடைக்கணும். ஸோ பூஜை பண்ணி உடச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சாமிக்கு பாதாம் எடுத்துக்கினேன், ஒரு 4 பாதாம் வச்சா போதும். பிரசாதம் செய்ய முடியல இன்னைக்கு, அதனால சிம்பிளாக பாதாம் வச்சு தான் பூஜை பண்ணுறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே நான் போட்டுட்டேன் கோலம் கீழே போய். நேற்று பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மழை, ராத்திரியெல்லாம் மழை இருந்தது, ஹெவி ரெயின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக கீழே போயிட்டு நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வாஷ் பண்ணேன், ஃபுல் கார் பார்க்கிங் பெனாயிலெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு. கோலம் பெருசாக எதுவும் போடல. ரீசன் என்னென்னா, நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் பெரிய கோலம் போட்டாலும் திருப்பியும் சாயங்காலம் மழை வந்து கலைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து நான் சிம்பிளாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டு வந்துட்டேன். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 hour மேலே ஆகிடுச்சு, ஏன்னா மழை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது பார்க்கிங் ஏரியாலாம். ஸோ அதனால் வந்து நான் கம்பல்சரி வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வீடெல்லாம் பெருக்கி தொடச்சாச்சு. ஜஸ்ட்டு வந்து பூஜை முடிச்சு கலசம் தேங்காய் மெயின் உடைக்கணும், ஏன்னா எனக்கு வந்து கலசம் தேங்காய் வந்து கொஞ்சம் டென்ஷன் உடைக்கும் போது, ஏன்னா சென்டிமெண்ட்டாக எனக்கு கொஞ்சம் இது தான். ஏன்னா கலசம் தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா உடையணும், கெட்டு போகாமல். ஸோ அதுக்கு தான் அது இமீடியட்டாக அதை உடச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ பூவெல்லாம் போட்டுட்டேன், பூஜை பண்ணி உடச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். காலையில் பூ வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் பூஜை முடிச்சாச்சு, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். கலசம் தேங்காய் வந்து சூப்பராக உடைஞ்சிது. எனக்கு எப்போவுமே எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் கலசம் தேங்காய் உடைக்கும் போது. ஸோ நல்லாவே இருந்தது கலச தேங்காய். ஸோ அது ஒரு வேலை முடிஞ்சது அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி வந்து காலையில் வந்து பூஜை வந்து ரொம்ப சிம்பிளாக, நான் சொன்ன மாதிரி எதுவுமே நான் பிரசாதம் செய்யலை, சிம்பிளாக முடித்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை பண்ணி முடித்த உடனே ஃபிஷ்ஷும் வந்தாச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபிஷ். இது ஸோ 3 lemon வேணும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு. கறிவில் வந்து பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு 3 லைன் போட்டிருக்கேன். ஸோ 3 ஒரு 3 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு 2 spoon சில்லி பவுடர், ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
கரம் மசாலா தூள் கூட நான் போட்டுக்கிறேன். ஸோ கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒரு ஸ்பூனு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா 3 கேஜி மீன் இல்லையா, அதனால பெப்பரும் ஆட் பண்ணிக்கினேன். இது வந்து கார்ன் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். 3 கேஜின்ற தொட்டு 3 ஸ்பூன் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அரிசி மாவும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ வீட்லேயே அரைச்ச சோம்பூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். சோம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு, மீன் கலந்து வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து இதுதான் மீன், எந்த மீனா யூஸ் பண்ணலாம், இதுதான் நான் ஒரு இன்க்ரீடியண்ட்டு மறந்துட்டேன் சேர்க்கறதுக்கு, மஞ்சள். ஸோ மஞ்சள் கண்டிப்பாக எந்த நான்வெஜ் டிஷ்ஷாக இருந்தாலும் கண்டிப்பாக மஞ்சள் சேருங்க, நல்லது. ஸோ அதனால் நான் வந்து மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ மஞ்சத்தூள் வந்து நீங்கள் கண்டிப்பாக எந்த நான்வெஜிடேரியன் ஃபுட் இருந்தாலும் கண்டிப்பாக சேருங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி மஞ்சள் உப்பில் தான் ஃபிஷ்ஷை கழுவுனேன் நான். பட் ஸ்டில் இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லாவே மேரினேட் ஆகணும். ஸோ 1 hour நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பசங்க வரதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். ஸோ பசங்க வரதுக்கு ஒரு 20 minutes பிஃபோரே வந்து நான் தவாலை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பொறுமையாக தான் செய்யணும், நீங்கள் ஹையில் வச்சு செய்யவே கூடாது. ஸோ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் அங்கேயே கிட்டியே இருந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்து ஒரு 1 hour அது வந்து மேரினேட் ஆச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மீன் இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஸ்பைஸியாக டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கொஞ்சம் நேற்று வந்து பொரியல் வந்து கொஞ்சம் மிச்சம் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் ஓவனில் வச்சு இது பண்ணி சூட் பண்ணி இது பண்ண சர்வ் பண்ணேன் பசங்களுக்கு. ஸோ நேற்று நைட் தான் செஞ்சது பொரியல், ஸோ அதனால் அதையும் வச்சாச்சு. ஸோ ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் வெங்காய சாம்பார் தான் அன்னைக்கு பண்ணேன் நான். நேற்று மிச்சமான சாம்பார் வந்து நாங்கள் வந்து காலையில் தோசைக்கே சர்வ் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக தீந்துருச்சு, ஏன்னா நான் வந்து கம்மியாக தான் செஞ்சேன் நேற்று நைட்டு. ஸோ இப்போ வந்து தயிர் கொஞ்சம் இருந்தது. இது வந்து நான் எப்போ வீட்லேயே தயிர் நான் உறவு ஊற்றிடுவேன். ஸோ எப்பவுமே எங்கள் வீட்டில் தயிர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து ரசம் வைக்கலை. ஸோ அதனால் கொஞ்சம் தயிர் சாதம் கொஞ்சம் பிசைஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் பசங்க வரதுக்கு முன்னாடி. ஸோ தயிரும் நான் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ பையனுக்கு வந்து ஆல்ரெடி சர்வ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு பசங்களும் ஒன்றும் வரல, வந்தவுடனே அவங்களுக்கும் வந்து நான் வந்து சர்வ் பண்ணிடணும். அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு தான் நான் சாப்பிட்ணும். ஸோ அதனால பேட்ச் 3 மீனாக நான் வந்து பொறுமையாக ஃப்ரை பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அர்லியாகவே எழுந்துச்சி நான் வந்து கீழே போய் வாசலெல்லாம் கழுவி சொன்னேன் இல்லையா, நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டு வந்துட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து மழை வர தொட்டு நம்ம வந்து கொஞ்சம் கீழே வந்து நல்லாவே வாஷ் பண்ணணுமா இருக்குது. ஸோ இது வந்து ஈவினிங் வ்ளாக் தான், ஒரு 5:00 அப்படி
சோளம் வாங்கிட்டு வந்தாங்க ஸ்வீட் கார்னு. ஸோ பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அன்னைக்கு வந்து சோளம் வே வச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ சாம்பார் இவ்வளோ தான் மிச்சம் இருந்தது. ஸோ இப்போ வந்து நைட்டு எதனா டிஃபன் தான் செய்யணும். ஸோ ஈவினிங் வந்து டீயும் ரெடி பண்ணிவிட்டேன், கார்ன் வச்சுருக்கேன் பசங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. டியூஷன் போயிருக்காங்க, இன்னும் வரல. ஸோ காலையில் கொடுத்தமிச்ச லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணும். ஸோ எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன் வெசல்ஸ் கூட நான். ஸோ இப்போ வந்து இந்த ஈவினிங் வந்து கண்டிப்பாக நான் வந்து காஃபி குடித்தப்போ இருக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுவேன் எல்லா வெசல்ஸும் எடுத்து போட்டு. ஸோ ஸ்வீட் கார்னும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பயங்கரமாக மழை வரும். ஏன்னா இப்போ வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வ்ளாக் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன், பட் இது வந்து ரெகுலராக எங்களுக்கு வந்து ஈவினிங் ஆனால் மழை வருது இங்கே பெங்களூரில். ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா சூடாக உப்புமா செய்யலாம், ஏன்னா வெதர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கோல்டாக இருந்தது. சரி, சூடாக உப்புமாவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உப்புமாவை கிளறிட்டுருக்கேன். ஸோ மிச்சம் அந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் இது சாரி ஃபிஷ்ஷை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நாளைக்கு வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி உப்புமா வந்து நல்லா ஸ்பைஸியாக செஞ்சேங்க. எங்கள் வீட்டில் வந்து சூடாக வந்து உப்புமாவை சர்வ் பண்ணால் சாப்பிட்டுடுவாங்க, ஆறுனா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நெய் விட்டுட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லாவே கோல்டாக இருக்கவே நான் வந்து சூடாக உப்புமாவே பண்ணிட்டேன். ஸோ பொண்ணு வந்து சின்ன பொண்ணு வந்து அவள் படிச்சிட்ருக்கா, உப்புமா செய்யவே முடியலங்க, அவ்வளோ குளிராக இருந்தது சமையல் ரூம்க்குள்ளோ, ஃப்ளோர் எல்லாமே ஐஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சின்ன பொண்ணு படிச்சுட்டு இருந்தா, வெளியில் வந்து பயங்கரமாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயோ இந்த பேசேஜ் எங்களுக்கு நனியாது, ரொம்ப சாரல் அடித்தா தான் நனியும், இல்லைன்னா நனியாது எவ்வளோ மழை வந்தாலும். படிக்கட்டெல்லாம் கூட நனியாது, ஏன்னா நாங்கள் படி வீடு கட்டியிருக்க தொட்டு எங்களுக்கு வந்து படிக்கட்டெல்லாம் கூட நனியாது. ஸோ வந்து மழை காலத்தில் வந்து சேஃப், நம்மளுக்கு வந்து வழுக்கி உழுவோன்ற பயம்லாம் இருக்காது, ஏன்னா எல்லாமே கிரானைட்டில் இருக்க தொட்டு. கை கழுவ ரொம்ப நைட் தரு, நீ வா தரு, ஏய் தரு வேணா, ஏய் வாங்கி சிவோனி மதியானம் வந்து ரெண்டு மூணு மீன் வறுத்துருந்தேன் எக்ஸ்ட்ரா. ஸோ அதை வச்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. கொஞ்சம் தயிரும் சர்க்கரையும் லைக் பண்ணுவாங்க, உப்புமாவோடு சாப்பிடுவாங்க என் பசங்க. ஸோ எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிட்டேன். ஸோ நானும் சாப்பிட்டு வந்து கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சென்ஸ் வெசல் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன், இவ்வளோ தான் மிச்சம் உப்புமாவு. இஞ்சி போட்டிருந்த உப்புமாவுக்கு இது மிச்சம் ஆச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அவ்வளோதான். ஸோ வெசல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறின பிறகு தான் உள்ளர வைக்க முடியும். ஸோ தண்ணி ஊற்றி பாதாம் ஊற வச்சுறேன், ஏன்னா மார்னிங் வந்து பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.